ஹாய் விவோஸ், தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அரிசியை ஊற வச்சு எடுத்து காய வச்சுக்கலாம். அது நல்லா பதம் வந்தோடனே நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நல்லா உணர்த்திக்கணும். அப்புறம் மாவு இதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு எடுத்தா, இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஏதாவது தேங்காய் எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய், அது மாதிரி நல்ல எண்ணெய்களை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம போட்டு எடுக்கணும். ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும். எவ்வளோ அழகாக போட்டு எடுக்கிறோம் பாருங்க. மிதமான சூடில் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பதமான வேக்காடு இருக்கும். இதில் நீங்கள் எள்ளு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் தனியாக சேர்த்துக்கலாம். எள்ளு வேணுன்றவங்க எள்ளு சேர்த்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு விசேஷ நாள்களை கொடுக்கும்போது எள்ளு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அந்த எள்ளை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மழை காலங்களில் இந்த தட்டை ரொம்ப பிரமாதமான ஸ்நாக்ஸு. இது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ஈஸியாக சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்ததும் அதை பக்குவமாக எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ விவோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.